குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். கவனயீர்ப்பு தீர்மானத்திலே எங்களை முழுமையாக பேச விடவில்லை, அதற்காக இன்று நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அதனால நான் வந்து இது கொண்டு வந்தவங்க எல்லா தலைவர்களுக்கும் சேர்த்துதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் ஊடகக்காரங்க தான், பாத்துட்டு இருக்கீங்க. நேத்து நான் முழுமையா பேசின வீடியோவை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்குதோ அந்த வீடியோ மட்டும்தான் வெளியில வருது. முழுமையா நாங்க பேசின வீடியோவை கூட எங்களால வாங்க முடியல. இதுதான் இவர்கள் ஜனநாயக முறைப்படி சட்டப்பேரவையை நடத்துகின்ற விஷயமா, நீங்க எல்லாம் பாக்கலாம். நன்றிங்க. கவனயீர்ப்பு தீர்மானத்தில் பேச விடவில்லை என்பதை வலியுறுத்தி வெளியேறிவிட்டோம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார். குண்டு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளையும் எங்களையும் சந்தித்து எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும், தவறு செய்தவர்கள் அதுவும் கொடூரமாக தவறு செய்தவர்களை இந்த அரசு தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் சட்டப்பேரவையில் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் அவர்கள் சேர்த்தே சொல்கிறார்கள். அது எனக்கும் தெரியும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக அந்த தொகுதியில் இருந்து வந்துகின்ற காரணத்தினால் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இதே மாதம் கோட்டை சங்கமேஸ்வர கோயிலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு, கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது ஒரு விபத்து, அது ஒரு சிலிண்டர் வெடிப்பு விபத்து என இதுவரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பாக நடந்த கார் குண்டுவெடிப்பு என்பது திட்டமிடப்பட்ட சதி செயல். இதிலே ISIS தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தேசிய புலனாய்வு முகமை தன்னுடைய சார்ஜ் ஷீட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு NIA-க்கு வந்து மாற்றப்பட்டு அந்த வழக்கில சார்ஜ் ஷீட்ல இந்த தொடர்புகள் எல்லாம் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கோவை இன்னும் கூட இம்மாதிரியான மத அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகளுடைய செயல்பாட்டிலே இன்னும் இருக்கின்ற காரணத்தினால் இம்மாதிரியான செயல்பாடுகள் எங்கள் பகுதியினுடைய அமைதியை பாதுகாப்பை பாதிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த விஷயத்தில் அரசு மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு, எப்படி ஒரு புறத்திலே உங்களுக்கு இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக நீங்கள் அரசியல் செய்கிறீர்களோ அங்கு பாதிக்கப்பட்ட ஹிந்துக்கள் சார்பாகவும் நாங்கள் அவர்களுடைய குரலை அவர்களுடைய அக்கறையை இங்கு பதிவு செய்வதற்காக கவனயீர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். ஆனால் வழக்கம் போல பேரவை தலைவர் அவர்கள், அவர் நேற்று நான் பேசும்போது இந்த விஷயம் தொடர்பாக பேசும்போது சம்பந்தமே இல்லாம மத்திய பிரதேசம் குஜராத் கோவையில் வன்முறைகள் தொடர்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன். அமைச்சர்களுக்கு பதிலாக சபாநாயகர் அப்பாவு பதில் கூறுகிறார் என்கிற குற்றச்சாட்டையும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பிறகு விரிவாக பார்க்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.